நெலுமாவதியில் அமைந்துள்ள பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாடித ரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பிக்கவில்லை என்றால் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொது தேர்தலை திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசுல் ராஜபக்சவின் நிலைப்பாடு எனவும் இந்த நிலையில் எந்தவொரு தேர்தலையும் ஒத்திவைக்க கூடாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எண்பது சதவீத இலங்கை மூலப்பொருட்களை பயன்படுத்தி இலங்கையில் தயாரிக்கப்பட்ட கார் ஜனாதிபதி செயலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது டொனபண்ட் டாக்ஸ் ராஜசேகர் என்பவரால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட இந்த காரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டுள்ளார் இந்த கார் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் காராக ஜூன் பதினெட்டாம் தேதி கைத்தொழில் அமைச்சில் காட்சிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தனவும் கலந்து கொண்டுள்ளார் അടുത്ത മുപ്പത്തി ആറ് മണി നേരത്തു നാട്ടിൽ കനമഴും വളമണ്ഡല തിണക്കിളിത്തുള്ളത് ഇത് തുടബിൽ നേടിലെ അറിക്കിലേ ഇതെ തെരവുത്തുള്ളത് ഇതൻപടി മേൽമറ്റം സബ്രഹമു മാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാത്രി മാവട്ടങ്ങളിലും ചില ഇടങ്ങളിൽ നൂറ് മില്ലിമീറ്റം അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടു അത് സുട്ടിക്കാട്ടിയുള്ളത് வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடீரன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அவ்வப்போது மனத்திய ஆழத்துக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன குறித்த எதிர்ப்பு நடவடிக்கை நேற்று மாலை மூன்று மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நீக்கப்பட்டு சமஸ்டி அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்போம் என்ற தொலைப்பொருளில் மக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதன் பொது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்களின பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமையல் எரிவாயுவின் விலையில் நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மூன்றாம் தேதியன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டது அதுடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட லிட்டர் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் எழுபது ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய் எனவும் குறைப்பட்டிருந்தது அதே விலை லாப்ஸ் சமையல் எரிவாயு விலையும் குறித்த தினத்திலே குறைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லாப் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை மூவாயிரத்து தொண்ணூற்றி நாற்பது ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் கல்விலான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கண்ணையா அன்பழகன் என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞரொருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மெல்லாவை ஆதரவைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை வருகின்றனர் எரிபொருளின் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நேற்று அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை பதிமூன்று ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலையுடன் ஒப்பிடுகையில் போக்குவரத்து கடனே குறைக்க முடியாது என அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர மேலும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட முப்பத்தி லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகளுடன் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காட்டுநாயு விமான நிலையத்தில் நேற்றிரவு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தெட்டு வயதுடைய வர்த்தகர் ஒருவரே இந்த சிகரெட் கையிருப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தெட்டாயிரத்து நானூறு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி தொண்ணூற்றி இரண்டு சிகரெட் அம் அவரது பணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பன்னொருவரை தீ மூட்டி கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் புனித புடித்த பத்திரிசியார் கல்லூரி வீதி போதியில் இந்த பயங்கரம் நேர்த்துள்ளது குறித்த பெண்ணை அழைத்து வந்த நபரொருவர் அவரை தீ மூட்டி கொளுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயை இவ்வாறு துன்புறுத்தப்பட்டுள்ளார் சம்பவத்தை பார்த்த ஊர் மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் ஹொரணி மற்றும் தெலிக்கட தொட தொடங்குட பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு வீதி விபத்துகளில் பெண்ணொருவர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் புல்சிங்கள மானாண பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதுடைய வயோதிப்பு பெண்ணொருவரும் கோகட புஷ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஒருவருமே ஏற்றிய விபத்துகளில் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் புலச்சிங்கள வீதியின் பெலபீடிய சந்திக்கு அருகில் கொரணை பகுதியில் இருந்து மதுகம நோய் பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது குறித்த இருந்து இறங்கிய பெண் பேருந்துக்கு முன்பக்கமாக வீதிய கடக்க முற்பட்ட அதே பேருந்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாக்கியுள்ளார் மேலும் தொடங்குட தெலிகட பிரதேசத்தில் இராணுவத்துக்கு சொந்தமான கடரக வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் கராப்பட்டிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொடர்ந்தும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து பேரும் மாலை மாலேத்தீவிலிருந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஏழாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நாட்டில் வரும் கனமழை காரணமாக தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் வெளிப்பண வெளியேறும் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கான விசேட அறிவித்தலொன்றை வெளியிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது குறித்த போதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெள்ள நிலையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தக மாஃபியா குழு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தரகர்கள் ஈடுபட்டு வருவதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இந்த குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களை பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கடத்தல் கார்களுக்கு குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த வர்த்தக மாஃபியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் அரசாங்க வாகன இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக இதனை ஆரம்பித்துள்ளனர் எனவே இந்த வர்த்தக மாஃபியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் பலர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அம்பாரிய பிரதேசத்தில் வால்வெட்டு குழு வீடு வீடு பூந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஏழு பேர் படுகாயமடைத்துள்ளனர் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதலின் மேற்கொண்டதுடன் பீதியால் சென்றவர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலிலே இவ்வாறு படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாஜிகுடா பிரதேச இளைஞர் ஒருவருடன் மரண வீடு ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக பழிவாங்கும் நோக்குடன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவ தினமானது ஏற்றி இரவு ஏழு முப்பது மணியளவில் வாழ்வெட்டுக் குழுவைச் சேர்ந்த பத்துக்கு மேற்பட்டவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் அந்த பூதியில் வீதியில் வந்த அவரது நண்பன் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் தாக்குதலுக்கு பயந்து தப்பியோடிய சகோதரியின் வீட்டினுள் புகுந்த நிலையில் அவனை துரத்தி சென்ற வால்வெட்டு குழு சகோதரியின் வீட்டை உடைத்து அந்த இளைஞன் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதனை தடுக்க சென்றவர்கள் மீதும் வாளால் வெட்டி தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டை அடித்து உடைத்து சேதமாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் போல்பித்திகம ஏரியில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கிரிபமு நேகமு போல்பித்திகம பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று மாலை தனது நண்பர்கள் இருவருடன் ஏரியில் நீராடு சென்ற போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் ஏரி கரைக்கருகில் உள்ள மரத்தின் ஏறி ஏரியில் குதித்த போதே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இத்துடன் தமிழியில் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்தேருங்கள் நன்றி